வணக்கம். நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. இன்று முதல் அத்தியாயம் தொடக்கம். சத்குருவே, மாயா சமுத்திரத்திலிருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சிஷ்யா, மாயா சமுத்திரத்திலிருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு. ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமா? ஈஸ்வரன் என்பது உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது உண்டாக்குதல், காப்பாற்றுதல், நாசம் செய்தல் முதலியவை செய்தற்குரியவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பல விதத்திலும் பல கோயில்களிலும் பிரதிஷ்டாதிகள் செய்து அநேகரும் சேவித்து கும்பிட்டு பூஜை நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். ஆகையால் இவ்வண்ணமே இருக்கும் என்று யானும் கருதி இருக்கிறேன். ஆனால் இவ்வண்ணமே நீர் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் உண்டென்றோ இல்லை என்றோ உமது நம்பிக்கை? ஈஸ்வரன் சர்வ வியாபே, அதாவது எங்கும் நிறைந்தவர் என்றேதான் எனது பூர்ண நம்பிக்கை. ஆனால் சர்வ வியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கிடமுண்டோ? ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை. ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் சர்வ வியாபி என்றே நீ சொல்லுகின்றீர். அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றதோ இல்லையோ? ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதினால் நம் உள்ளிலும் இருக்கிறார். நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்லவென்றும் ஈஸ்வரன் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரராகும் என்றும் அதெல்லாவிடில் கோயில்களை பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களே ஈஸ்வரராகும் என்றும் சங்கற்பித்து நம்பும் போது நாம் யார்? ஈஸ்வர மதஸ்தர்களோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தர்களோ? சர்வ வியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அதை ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்வதற்கிடமுண்டோ? ஈஸ்வரன் நம்முள்ளில் இல்லாவிடில் நமக்கு எதையும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா? முடியாது. அதற்கொரு உதாரணம் சொல்லுகிறேன். அதாவது ஒருவன் செத்தால் பிணமாகிறான், அதற்கு ஏதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? அதில் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததினால். அதனால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாவிடில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை. இக்காணுகிற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வர சைதன்யத்தினாலேதான் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடம் உண்டாயிற்று. அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று நம்ப வேண்டியது. அவ்விதம் ஈஸ்வரனாயிருக்கின்ற தான் தான் அல்ல ஈஸ்வரன் என்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரராகும் என்றும், அது கோயில்களில் உள்ள பிம்பங்களிலாகும் என்றும் மற்றும் சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லக்கூடுமோ? அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும்போது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்கள், அதாவது ஈஸ்வரன் இல்லாத நாசம் செய்கிறவர்களே ஆகின்றோம். ஆனால் தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவன் ஒருவன் தன்னிலே நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். ஆத்ம நமஸ்காரம்.